வாவ், மிகப்பெரிய சேசிங் ஒன்றை நேற்றைய தினத்திலே நிகழ்த்தி இருக்கிறது இலங்கை மகளிர் அணி. நேற்றைய தினத்திலே தென்னாப்பிரிக்காணிக்கு எதிராக என்பதையும் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். இலங்கை அணி தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டு விளையாடி வருகிறது. முதலாவதாக 3 T20 ஆட்டங்களிலே விளையாடிய இலங்கை மகளிர் அணி T20 தொடரை 2-1 என்கின்ற அடிப்படையிலே கைப்பற்றியிருந்தது. நேற்றைய தினத்திலே ஒரு நாள் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஒரு நாள் தொடரின் 3வது ஆட்டத்திலே நேற்றைய தினத்திலே இலங்கை அணி மிகப்பெரிய சேசிங் ஒன்றை நிகழ்த்தி நேற்றைய தினத்திலே இந்த ஒரு நாள் தொடரை சமநிலையிலும் முடித்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே மிகப்பெரிய சேசிங் ஒன்றை இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி நிகழ்த்தி இருக்கிறது என்றால் அதன் பின்புலமாக இருந்திருக்கிறார் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னணி தலைவியாக முன்னாள் தலைவியாக இருந்த சாமரி அத்தப்பத்து என்பதையும் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். நேற்றைய தினத்திலே முதலாவதாக தோற்படுத்தாடியிருந்த தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 50 ஓவர்கள் நிறைவிலே 301 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அணி சார்பாக அதிகபட்சமாக அந்த அணியின் அணித்தலைவி 184 ஓட்டங்களை பிளாசியிருந்தார். போல்வர்ட் 184 ஓட்டங்களை பிளாசியிருந்தார். 23 பவுண்டர்கள் மற்றும் 4 சிக்ஸர்கள் உள்ளவர்களாக இந்த 184 ஓட்டங்கள் ஆட்டம் விளக்காது பெறப்பட்டிருந்தன. 302 என்கின்ற கடினமான இலக்கினை துரத்தி இருந்தது இலங்கை மகளிர் அணி. இந்த போட்டியிலே இலங்கை மகளிர் அணி நிச்சயமாக வெல்வது கடினம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் முன்னணி வீரராக இருக்கின்ற சாமரி அத்தப்பத்து நேற்றைய தினத்திலே 195 ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பிளாசியிருக்கிறார். 139 பந்து வீச்சுகளிலே இந்த 195 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. 26 பவுண்டர்கள் மற்றும் 5 சிக்ஸர்கள் உள்ளவர்களாக 140 என்கின்ற ஸ்ட்ரைக் ரேட் வேகத்தில் அட்டகாசமாக விளையாடிய சாமரி அத்தப்பத்து 44.3 ஓவர்களிலே இலங்கை மகளிர் அணியினை வெற்றி பாதைக்கும் அழைத்துச் சென்றிருக்கிறார். இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் அசைக்க முடியாத நட்சத்திரமாக விழுந்து கொண்டிருக்கின்ற சாமரி அத்தப்பத்து விரைவில் தான் ஓய்வு பெற உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். தனது ஓய்வு எப்போது என்று சொல்ல முடியாது, ஆனால் விரைவில் தான் ஓய்வு பெற்று விடுவேன் என்றும் அதன் பின்னர் இலங்கை கிரிக்கெட் அணியுடன் தன்னால் இணைந்திருக்க முடியாதெனவும் அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை நிச்சயம் கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த அடிப்படையில் சாமரி அத்தப்பத்துவின் பின்னர் இலங்கை கிரிக்கெட் அணி எவ்வாறாக மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது, இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி எவ்வாறாக முன்னோக்கி செல்லப் போகின்றது என்பதையும் பொறுத்துடன் தான் பார்க்க வேண்டும். சாமரி அத்தப்பத்து இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை மிகு நட்சத்திரமாக மிளிர்ந்திருக்கிறார் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். IPL 2024 போட்டிகளும் அட்டகாசமான முறையிலே மிக பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னணி வீரராக இருந்தவர்தான் டெவன் கன்வே. இவர் அணியில் இருந்து தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார், குறிப்பாக அவருடைய உபாதையின் காரணத்தினால். ஆனாலும் அவருக்கு பதிலாக இன்றைய தினத்திலே மாற்று வீரரை நேற்றைய தினத்திலே அறிவித்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. யார் என்று பார்த்தால் இந்த மாற்று வீரராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றவர் இங்கிலாந்து அணியின் ரிச்சர்ட் கிளீசன். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக இருப்பவர். நேற்றைய தினத்திலே அடிப்படை விலை 50 லட்சம் ரூபாயிலே ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறார். 36 வயதான இந்த ரிச்சர்ட் கிளீசன் 6 T20 போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். இந்த அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக இவர் இருப்பார் என்றும் இவர் மிகச்சிறப்பான முறையிலே மத்தீஷ பத்திரனுடன் இணைந்து IPL அரங்குகளை இந்த வருடத்திலே கலக்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. டெவன் கன்வேக்கான மாற்றீட்டாக இங்கிலாந்தில் இருந்த ஒரு வீரரை வரவழைத்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இந்த வீரர் இந்த IPL கலக்குவாரா? மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்களை தொடர்ந்து நிகழும் படி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். நன்றி மக்களை.